ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, வேஸ்ட்டான பழைய வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எஸ்கூக் மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலில் வந்து ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் வந்து போட்டுக்கலாம். இதுவும் உங்களுக்கு எத்தனை ஹோல் தேவையோ அத்தனை ஹோல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஹோல் போட்டதுக்கப்புறம் அந்த ஹோலில் வந்து நம்ம எஸ்கூக்கை வந்து மாட்டி விட்டுக்கலாம். மாட்டினதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான ஸ்பூனெல்லாம் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம கிச்சனில் ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடை பர்ஸ்லாம் நம்ம வீட்டில் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு சைடு வந்து டபுள் சைடு ஒட்டுற டேப்பு போட்டு ஒட்டிட்டு அதை வந்து நம்ம செவுத்தில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய வரும். அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் நம்ம வேறு எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பீங்கானில் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்லாம் வந்து வச்சுருப்போம். டக்குன்னு நம்ம கைப்பட்டு அது கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்க வீடு அப்படின்னா அவங்க தட்டி விட்டாங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் சைடு ஒட்டுற டேப்பை வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒட்ட வச்சுட்டு அதை வந்து இந்த டேபிளை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம கைப்பட்டாலும் கீழே வந்து விழாது. இதில் இப்போ நம்ம பூவை வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க தட்டி விட்டாலும் கீழே விழுந்து உடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 20 ரூபா கடையில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதாவது அஞ்சரை பெட்டி மாதிரி இந்த பாக்ஸ் வந்து இருந்துச்சு. இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது தையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி ஒரே பாக்ஸில் தையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு வளையல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வளையலில் வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையலாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வளையலில் நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் ரூஸ்லாம் வந்து ஒட்டிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட்லாம் நம்ம ஷெல்ஃபில் வச்சுருந்தோம் அப்படின்னா கை தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட வேஸ்ட்டான கீ செயின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரிமோட்டை இதில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். நிறைய க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ரிமோட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கீழே விழவே விழாது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிவி பக்கத்தில் உள்ள ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வேஸ்ட்டான இந்த மாதிரி கட்டுக்கம்பி இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இந்த கம்பியை நம்ம வளைச்சதுக்கப்புறமா இது எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிச்சனில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம டவல் போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம மேலே இருக்க அந்த கம்பியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து நழுவி நழுவி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இப்படி போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த சைஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைங்களாம் சார்ட் வந்து வரைஞ்சாங்கன்னா அதை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அதே வாட்டர் கேனில் கட் பண்ண இந்த பீஸ் வந்து இருக்கும். இதில் வந்து வரைஞ்சிருக்க இந்த சைஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியெல்லாம் அளந்து போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பொருளை இந்த மாதிரி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது கண்ணாடி வைக்கிற பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம நூல் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.